ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே மதியத்துலேருந்து அப்படியே விலாக் கன்யூ பண்ணியிருக்கேங்க. சண்டேக்கு வந்து ஃபுல்லாகவே நான்வெஜ் தான். மார்னிங் வந்து எல்லாத்துக்கும் லெமன் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் மதியத்துக்கு தான் ஃபுல்லாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். அது கூடவே வந்து மட்டன் வறுவல், அது கூட பிரியாணி, இது மூணுமே ரெடி பண்ணியிருந்தேங்க. பிரியாணிக்கு ஆஸ் யூஷுவல் தான் வளையறி வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்தணும். குழம்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் என்னோடய இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னு நம்மளோட சேனலாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மல்லி, சீரகம், மிளகு எல்லாமே எல்லா பவுடருமே ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எக்ஸ்டர்னலாக எந்த பவுடருமே வாங்கலை சொல்லப்போனால், ஸோ வாங்கின பவுடர் ஆட் பண்ணலை, அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இது வந்து நான் எப்படி வறுவல் வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். குழம்புலேயே நல்லா வறுவல் கறி வேக விட்டுட்டு அதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த பீஸ் மட்டும் எடுத்து தனியாக ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிடுவேன். அது ஒரு நல்லா செமி கிரேவி டைப்பில் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி செய்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதே சிக்கன் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா டீஃபால்ட்டாக பள்ளிப்பளையம் அந்த மாதிரி தான் வறுவல் ரெடி பண்ணுவேங்க, அது பிடிக்கும். ஸோ அப்படியே வாங்க பிரியாணியோட ரெசிபி மட்டும் கன்யூ பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மெயினாக பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும் இந்தளவுக்கு. இதுலேயே வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பேஸ்ட்டு எப்பவுமே இன்ஸ்டண்ட்டாக தான் அரைச்சிப்பேன், ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் அரைச்சி சேர்த்துருந்தேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், இது வந்து தனி மிளகாய்த்தூளுங்க, ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இது வதங்கும் போதே தயிர் ஆட் பண்ணி நீங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காது, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தயிரும் ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணுவேன். அது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதுதான் பட்டை விட கிராம்பும் ஏலக்காயும் கம்மியாக சேர்த்து ஒரு பவுடர் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ரொம்ப நேரம்லாம் நம்ம வதக்க தேவையில்லைங்க, அவ்வளோதான். இது கூட கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி ஒரு 95% பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன். மட்டன் வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு அதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு மட்டன் வடித்த தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த தண்ணியில் நல்லா டேஸ்ட் கிடைக்கும், மறந்துடாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே ஒரு டைம் வந்து அந்த மட்டன் தண்ணி யோசிக்காமல் ஃபுல்லாக தனி தனி சேர்த்து இது செஞ்சுட்டேன், டேஸ்ட்டில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் போயிடுச்சு. ஸோ அந்த தண்ணி ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ரைஸுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சீரக சம்பாரசினா ஒரு டம்ளருக்கு கிட்டத்தட்ட 1¼ டம்ளர் அந்த மாதிரி வச்சா கரெக்டா இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கிற பீஸ் எல்லாமே அரிச்சு எடுத்துட்டேன். இந்த பக்கம் தண்ணியை ஊற்றி வச்சிட்டேன். உப்பு காரம் பார்த்துட்டு இது கூட அரிசி சேர்த்தோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிச்ச வறுவல் கூட ஜஸ்ட்டு வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், ரெண்டு கருகப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அது கூடவே குழம்பு ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி இந்த மாதிரி செமி கிரேவி மாதிரி பண்ணிப்பேங்க. கொஞ்சமாக கடைசியாக தேங்காய் பூவும் தூவி இறக்கியிருக்கேன். இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, உங்களுக்கு தெகட்டாது, அந்த வறுவல்லையும் டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். குழம்புலேயே விடுறக்கு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அம்மாலாம் பார்த்தீங்கன்னா மிளகு அரைப்பாங்க இல்லையா, அந்த மசாலாலாம் அரைக்கிறாங்களா, அதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சு மறுபடியும் வறுவலுக்கு தனியாக பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறது கூடவே முட்டையும் வேக வச்சுருந்தேங்க. முட்டை வேக வச்சு உடையாமல் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வேகிற வைக்கிற அந்த குக்கருக்குள்ளே சின்னமாக இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை போட்டுக்கோங்க. ஒரு கை நிறைய வந்து கல் உப்பு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உடையாமல் வரும். அப்புறம் ஒரே விசிலில் நான் இன்றைக்கி எடுத்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி லேசாக தேய்ச்சிட்டு உரிச்சு வந்தீங்கன்னா, நான் ஒரு கையில் தான் எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக உறிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு எந்த டேமேஜுமே ஆகாது.
ஸோ வேக வைக்கும்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வேக வைங்க. அதே மாதிரி கீழே ஒரு தட்டம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா, தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், முட்டை வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அது ஒரு டிப்பு. இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஆனியன் ரைத்தெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணும்போது தண்ணி விட்டு வந்த மாதிரி ஆயிரும். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி தண்ணி வெங்காயம்லாம் பொடி பொடியாக அரைஞ்சிட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உப்பு போட்டு கொடுக்காதீங்க, உப்பு வந்து தனியாக அப்போ சாப்பிடும்போது சேர்த்திக்க சொல்லிடுங்க. ஸோ அப்படி கொடுத்து விட்டீங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணும்போது அந்த தண்ணி விட்ட மாதிரி இருக்காது. பாருங்கள் பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு ரெடி ஆகி வந்திருந்தது. இன்றைக்கி நான் வந்து பிரியாணி சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணியிருந்தேன். ஒரு சிலருக்கு பிரியாணி சீரக சம்பா, ஒரு சிலருக்கு பாஸ்மதி பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் மட்டன் வந்து ஒரு கடையில் சூப்பராக இருக்கும். நாங்கள் டீஃபால்ட்டாகவே மட்டன் எடுக்கிறதுனா அங்கே மட்டன்தான் எடுக்கிறதுங்க. நல்லா பீஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பீஸும் நல்லா இருக்கும், நல்லா இளங் ஆட்டுக்குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான், அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு டைம் நான் அந்த குக்கிங் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. எல்லாமே இன்றைக்கி நல்லா அவுட்புட் வந்துருந்துச்சுங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ மதியம் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் டவுன் போகிற வேலையும் இருக்குது. ஸோ அதோட ஷாப்பிங் லாகும் நான் இதில் கன்யூ பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து சுடு சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. தம்பி வந்து இப்போல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கிறதுனால கீழே வந்து விளையாடிட்டு இருந்தான். இப்போ டிவி ஓடிட்டு இருந்து நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு செய்யணும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புலி படம் போட்டிருந்தாங்க, அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அந்த படம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல். ஏன்னா அதில் அந்த அனிமல்ஸு பேர்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அனிமேஷன் பண்ணி வந்துடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஒரு கரடி வந்த சீன் ஒன்று வந்துருந்தது, அது அதை பார்த்துட்டு நல்லா எக்ஸைட் ஆகி அவ்வளோ இதாக இன்ட்ரெஸ்டடாக பார்த்துட்டு இருந்தாரு. அவ்வளோதான், தம்பியும் மதியம் இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒரு 4:00 மேலே தான் கிளம்பியிருந்தாங்க. ஸோ நாங்கள் டவுன் போகும்போது ஒரு 5:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பர்ச்சேஸ்ன்னு எதுவும் பெருசாக இல்லைங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன், நான் பல்லுக்கு கிளிப் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரெகுலர் செக்கப் மாதிரி தான் இந்த மந்த் வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நேற்று போயிருந்தோம். போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு ஒரு செராமிக் கடை இருந்தது, அங்கே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். நான் அங்கே போயிட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடை வந்து உடுமல்பேட்டில் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குங்க. புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை. கடை நேம் நான் நோட்டீஸ் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜார்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருந்தது. ரீசன் வந்து ஆன்லைன் கூட செக் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ரீசனபிளாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இதுக்கு முன்னாடி நான் 2-3 டைம் வாங்கியிருக்கேன், அத்தை வாங்கியிருக்காங்க. பட் எனக்கு ப்ரைஸ் எல்லாம் எதுவும் பெருசாக ஞாபகம் இல்லை. பட் பார்த்தா ரீசனபிளாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு வச்சுட்டு இருந்த ஒரு ஜாடி பொடி உப்பு போட்டு வைக்கிறதுக்கு வாங்கணும், அப்புறம் சின்ன தூளுப்பு வந்து சாப்பிட்ற இடத்துல வைக்கிறக்கு ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னுமே உப்புக்கும் சாரி புளிக்கும் மிளகாய் போட்டு வைக்கிறக்கும் ரெண்டு பெரிய ஜாடி வாங்கணும், அது என்ன கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் இருந்தால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்போதைக்கு அது ரெண்டு பெருசு மட்டும் வாங்கலை, மற்ற சின்ன ஜார் 3 வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஜார்ஸ் எல்லாமே அழகாக இருந்தது, ப்ரைஸ் ரீசனபிளாக இருந்ததுனால குவாலிட்டியும் ஓகேவாக இருந்தது, எந்த டேமேஜெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால அது 3 மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறக்காகன்னு சொல்லிட்டு ஒரு வடைச்சட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் மண் சட்டி 2 வாங்கியிருக்கேன், கீரை கடையல் அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே எனக்கு செட் ஆச்சு அப்படிங்கிறனால மறுபடியும் நான் இந்த கடைக்கு தான் வந்திருந்தேன் பர்ச்சேஸ் பண்ணுறக்கு. அவ்வளோதான், அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோங்க. பெருசாக வேறு எந்த ஷாப்பிங்கும் போகல. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பெங்களூர் போயிருந்தப்போ அவர் டிமார்ட்லேருந்து எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தார். இது வந்து சரி பால் ஊற்றி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், நான் இந்த ஒரு கப் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் அடிஷ்னலாக இந்த இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ பிடிக்கும், யூஸுங்கிறத தாண்டி ஒரு கிரேஸ் இருக்கும்ல ஒரு சில பொருள் மேலே, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஸ்நாக் ஏதாவது போட்டு வைக்கிற கேட்டைட்டாக இருக்குது. இது 200 ரூபீஸ், என்னென்னா சைஸ் மட்டும் கொஞ்சம் சிறுசாக இருக்குது, அதனால ரொம்ப ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணோன்னா ஃபுல்லாக கொட்டி வைக்க முடியாது அந்த மாதிரி இருந்தது. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி குட்டி பாக்ஸாக இருந்தது, இந்த ரெண்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த சின்ன பாக்ஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் தான், ரீசனபிளாக இருந்தது.
நான் இன்றைக்கி வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான். ஒன்று வந்து தூள் உப்பு போட்டு வச்சுக்கலாம், இன்னொன்று ஊறுகைக்காகனு சொல்லிட்டு ரெண்டும் ஒரே மாதிரி வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு சைடில் மட்டும் கொஞ்சமாக ஒரு ஒயிட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துருந்துச்சு, அழகாக இருந்தது இதோட ஷேப்பு. இது வந்து ஒரு பீஸ் வந்து 60 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ இந்த ஜாரும் அடிஷ்னலாக வாங்கியிருந்தேன். இது வந்து பொடி போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, இது வந்து 1 கிலோ பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் கழுவி வாஷ் பண்ணி நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் போட்டு வச்சுங்க, கரெக்டாக இருக்குது. 1 கிலோ பேக்கெட் உடச்சி போட்டு வச்சோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இன்னுமே கூட, அந்தளவுக்கு இருந்தது. இது ஆல்ரெடி எங்கிட்ட இருந்த ஜார், அது வந்து கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போ நான் வாங்கிட்டு வந்தது. டோட்டலாக ஒரு 320 ருபீஸ் ஆச்சு அங்கே. இந்த 200 ஒரு ஜாரும், இது வந்து 60 ஈச்சுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த பீங்கான் ஜார், இந்த செராமிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான், கழுவும் போதுக்கு இது மிஸ் ஆகக்கூடாது. ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும். பட் அதை யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா அதோட சவுண்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நானே இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறேன் செராமிக், இந்த கிளாஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறேன். முதல்ல வந்து அவ்வளோவா இல்லை என்னோடய கிச்சனில், இப்போ தான் 1/1 ஆசைப்பட்டதெல்லாம் பார்க்கும்போது வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா நானாக தேடி போய் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு அப்போ பிடிச்சும் பிடிக்காமல் வாங்குறதுக்கு பிடிக்காது. ஸோ செட் ஆகுது அப்படின்னு நான் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா மூடி வந்து பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கிற ஜாரில் ஃபுல்லாகவே இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, கையும் வந்து வாய் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் அளவாக இருக்குது. எனக்கு இப்போதைக்கு ரெண்டுமே கையெல்லாம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸ்பூன் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த கழுத்து வந்து எவ்வளோ அகலமாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அந்த ஜாரும் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி வேணுமா இல்லை உள்ளே இருக்கிற மாதிரி வேணுமாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு தூளுப்புக்கும் நல்லா செட் ஆயிடுச்சு, இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னோட பர்பஸ்க்கு இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுங்க. அவ்வளோதான். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், மண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ வரும்போது கீரை கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க, அதனால் கீரை கடைஞ்சிட்டு அது கூட ஏதோ ஒரு பொரியல் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா கீரைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், சேவனுக்கும் அப்படியே கொடுத்து பழக்கலாம் அப்படிங்கிறக்காக ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கீரை தான் ஊட்டி விட்டுருந்தேன். நல்லா தண்ணி கொதி வரணும், தண்ணி ஊற்றி வைக்கும்போதே நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகாய் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்த கீரையை நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் ஒரு 2-3 டைம் நல்லா அலாசி எடுத்துகிட்டு நல்லா வேக போட்டுடலாம். ஒரே ஒரு ஆவிலேயே நல்லா வெந்துருங்க. கீரை பொறுத்த வரைக்கும் கலர் மாறிவிடாமல் வேக வைக்கணும். நான் முன்னாடியெல்லாம் செய்யும்போது எனக்கு அவ்வளோ பக்குவம் வராது, இப்போ தான் ஓரளவுக்கு சமைச்சு பழகியிருக்கேன் அந்த கீரை. இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் அரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ அதுவே பொரியல் பண்ணி கொடுத்துடலாம். தம்பிக்கு லஞ்சுக்கு வந்து இந்த பொரியல் வச்சே பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்பவும் போல் கடுகு கலப்பரப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு பொரியல் ரெடி பண்ணியிருந்தேங்க. இதுக்கு வந்து இன்றைக்கி நான் இப்படி கியூபாக அரைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கையில் எடுத்து மசிச்சிங்க அப்படின்னா அப்படியே மசிஞ்சு வந்ததுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எடுத்துகிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டேன். வடிச்சுட்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி, நம்ம தயிருக்கெல்லாம் கட் பண்ணி போடுவோம்ல அந்த மாதிரி பொடி பொடியாக அரைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போல் கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறமா நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து நான் ராவாவே உள்ள சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு சிலர் வந்து தேங்காய் எண்ணெயில் வதக்கி அப்புறமா உள்ள சேர்த்துப்பாங்க, அப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன், ஏன்னா அந்த சூட்டோடய நம்ம இது பண்ணும்போது அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் தெரியாது உங்களுக்கு, தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது. அவ்வளோதான், தம்பிக்கு இவ்வளோதான். இதுவே சாப்பாடு கூட பிசைஞ்சு காலையில் கீரை தான் சாப்பாடு கொடுத்துருந்தேங்க. மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து சாப்பாடு கூட பிசைஞ்சு அது கூட பேக் பண்ணி கொடுத்துட்டேன். பொரியலுக்கு நீ கொஞ்சமாக கடைசியாக தேங்காய் பூ தூவி வணக்கி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி நல்லா இஞ்சி விட்டு வேக விட்டோம்னாலே போதும், பொரியல் ரெடி ஆயிரும். இது கூட வேணும்னா நீங்கள் வேணும்னா பெப்பர் தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணல, ஜஸ்ட் காய் மட்டும் பிசைஞ்சு பொரியல் போட்டு கொடுத்துட்ருந்தேன். அவ்வளோதான், தம்பியும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.